அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெங்கடேஸ்வரா ஆர்ட்ஸ் யூடியூப் சேனல் மூலிமா இன்றைக்கி நம்ம வந்து முசுமுசுகை என்கின்ற மூலிகையை பற்றி தான் சிறு சின்னதான ஒரு விழிப்புணர்வு. இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப அருமையான நல்ல மருந்து. ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் குழந்தைகள், 3 மாதத்துலேருந்தே சளி பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இதை வந்து ஒரு 4-5 இலையை வந்து லேசாக நெருப்பில் வாட்டி அதை கொஞ்சம் புழிஞ்சி பாலாடையில் புழிஞ்சி தாய்ப்பாலோடு கலந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்கன்னா சுத்தமாக சளி அறந்து போயிடும். அது இல்லாமல் ஒரு 10 இலை 20 இலை பறித்து இட்லி சட்டியில் அவிச்சு அதை புழிஞ்சி மறுபடியும் அதே மாதிரி கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு. அது போக நம்ம பெரியவர்களுக்கும் ஒரு நல்ல மருந்து இது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை பறித்து நல்லா தோசை மாவில் போட்டு தோசை சுட்டு கொடுக்கலாம். ஒரு 6 வயசு 7 வயசு குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி, அந்த 6 வயசு குழந்தைங்களேருந்து இந்த மாதிரி வரவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தோசையில் போட்டு கொடுக்கலாம். சுத்தமாக சளி இருக்கவே இருக்காது. அருமையான மருந்து இது, யாருமே வந்து பயன்படுத்துறது கிடையாது. இது பார்த்திங்கன்னா நம்ம இது கோவை இலை மாதிரி தான் இருக்கும். இதனுடைய வடிவங்கள் வந்து பார்த்தா கோவை இலை மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அருமையான மருந்து. இதெல்லாம் வந்து பறவைகள் சாப்பிட்டு அந்த விதைகள் மூலமாக முளைச்சிருக்குது. நம்ம யாருமே விதை போடலை. பறவைகள் வந்து இந்த பழத்தை ரொம்ப விரும்பி சாப்பிடும். அதனால் இதனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா தானாக விழுந்து முளைச்சி நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஆனால் அங்கங்கே முளைச்சிருக்கு, நம்ம வீட்டு பக்கத்தில் முளைச்சிருக்கு, நம்ம பிடுங்கி போடுறோமே தவிர இதனுடைய பயன்களை பற்றி மக்களுக்கு முழுசாக எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லை. அதனால தான் இந்த மாதிரிலாம் ஆகிறதுக்கு, ஒரு மூலிகைகள்லாம் அழிஞ்சு போகிறதுக்கு காரணம் இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். தயவுசெய்து இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏதாச்சும் குறை நிறைகள் இருந்தால் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். அடுத்து ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.